காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாதத்தையொட்டி தலை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்க்க பக்தர்கள் மண்டை விளக்கு ஏந்தி வழிபாடு செய்தனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை, விவரம் என்ன? கண்டிப்பாக சார், கோவில் நகரமான காஞ்சிபுரத்துல பல்வேறு பிரசித்தி பெற்ற திருக்கோவில்கள் நோய் தீர்க்கும் திருத்தலமாக விளங்கி வருகிறது. அந்த வகையில காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில்ல கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளை பக்தர்கள் தங்களது தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீர மாவிளக்கினால் அகல் விளக்கினை தயார் செய்து அதில் தீபம் ஏற்றி தலையில் வைத்து கோவில் பிரகாரங்களை வலம் வந்தால் அந்த நோய்கள் தீரும் என்பது ஐதீகம். இந்த கடை நாயர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விழாவில் இந்த ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இவ்விழாவிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இவ்வாண்டு எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி அந்த இந்த கடை ஞாயிறு விழாவானது கடந்த வாரம் தொடங்கி இன்று 2வது வாரமாக இன்று நடைபெறுகிறது. இவ்விழாவினை ஒட்டி மூலவர் கட்டுரைக்கும் சுந்தராம்பிகை அம்மையாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்றது. இவ்விழாவினை ஒட்டி உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குடும்பத்தினுடன் வந்திருந்து அரிசி மாவினால் விளக்குகளை தயார் செய்து விநாயகர் மற்றும் கொடிமரம் அருகே அர்ச்சனைகள் மேற்கொண்டு அதன் பின்னர் தீபமேற்றி தலையில் வைத்து கோவில் பிரகாரங்களை வழங்கி நேர்த்தி கடனை செலுத்தி நோய் தீர்க்க வேண்டியதுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்களுடன் வழிபாடினை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கடை ஞாயிறு விழாவை ஒட்டி திருக்கோவில் நிர்வாக தரப்பில தண்ணீர் ஏற்பாடுகள், அதே போல வந்து சிறப்பு தரிசனங்கள், அதே போல பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பிற்கென சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து திருக்கோவில் வந்து குவிக்கப்பட்டு தொடர்ந்து எவ்வித அசம்பாவிதம் நடக்காமல் தவிர்ப்பதற்காகவும் குற்ற செயல்களை தடுப்பதற்காகவும் அந்த போலீசார் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.